Hello friends, welcome to Kutti's in Kalakkal Kalatta. In this video, we will see a sweet recipe for gulab jamun. In this sweet part, we have a birthdays, festival, functions, first say a sweet. This is a sweet we will make a powder. Now, we will make homemade powder. We will super soft gulab jamun. அதுக்கு முன்னாடி இப்போதான் என் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் பண்ணிக்கலாங்க. ஸோ தட் அது கொதிக்கிற நேரத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சால் கரெக்டாக இருக்கும். 3/4 கப் சுகர் எடுத்துக்கிறேன். எவ்வளோ நீங்கள் சுகர் எடுக்கிறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம். சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். நம்ம போய் இப்போ மாவு பிசைஞ்சிட்டு வந்துடலாம். இதுக்கு நான் ஒரு பவுலில் வந்து 1/2 கப் மில்க் பவுடர் எடுத்துருக்கேங்க. எனி பிராண்டட் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க 1/2 கப்பு. அப்புறம் 1/3 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1/3 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். நெய் போட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா மைதா தாங்க அதிகமாக இருக்கும். இந்த மில்க் பவுடர்லாம் வந்து கொஞ்சம்தான் இருக்கும். பட் நம்ம வீட்டில் போடுறதுனால நம்ம 90% மில்க் பவுடர் போட்டிருக்கோம். 2 இல்லை 3 ஸ்பூன் மைதா போட்டால் போதுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒரே ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கிறேங்க. கொஞ்சம் சாஃப்டாக வரும், போடலனாலும் நல்லா தான் வரும். இது போட்டால் சூப்பர் சாஃப்டாக வரும். ஸோ 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டுட்டு 30 ml பால் அடிச்சிருக்கேன். இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய போகிறேன். நீங்கள் கையில் கூட பிசைஞ்சிக்கலாம். இது பிசையும் போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தி பிசையக்கூடாது, ஜஸ்ட்டு சும்மா கலந்து விடணும். சும்மா அப்படியே நான் பிசைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வந்து கடையில் வாங்குகிற மாவு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒட்டாத அளவுக்கு பிசையணும். பட் நம்ம வீட்டில் செய்யும் போது கொஞ்சம் ஸ்டிக்கியாகவும் பிசு பிசுன்னு தான் இருக்கணுங்க அந்த மாவு. அப்போ தான் கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் கழித்து அது வந்து நல்லா ஆயிரும். பாருங்கள் இப்போ இந்த அளவு தான் நம்மளுக்கு இருக்கணும். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கணும் மாவு, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கையில் கொஞ்சோண்டு நான் கீ தடவி அதை ரோல் பண்ணி வச்சுட்றேங்க. கீ தடவி ரோல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நல்ல மாவு சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுப்போம். உங்களுக்கு எந்த லெவல் பால் வேணுமோ அந்த லெவல் எடுத்துக்கலாம். கையில் கீ தொட்டுட்டு பண்ணிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். ஏன்னா இது நம்ம கொஞ்சம் பிசு பிசுன்னு பிசைஞ்சதுனால கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கீ தொட்டு பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நம்ம வந்து பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே ஒரே லெவலாக வச்சுடுறேன் நான். ஸோ இதை நம்ம பிடிச்சதுக்கப்புறம் எண்ணெய் காயறதுக்குள்ளேயே இது கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக பிசைய சொல்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லா மாவையும் பிசைஞ்சு இப்படி வச்சுட்டேன். இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிடுவோம். இப்போ வாங்க அதை ஃப்ரை பண்ணிடுவோம். இப்போ ஒரு எண்ணெயை காய வச்சாச்சு. ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக போட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் தாங்க இருக்கணும், இல்லைனா வந்து வெளியே கருகிரும், உள்ளே வந்து வேகாமல் போயிடும். ஸோ மிதமான சூட்டில் வச்சு நல்லா பொறுமையாக தான் ஃப்ரை பண்ண முடியும். இதை சூடே இல்லைனாலும் உங்களுக்கு வந்து வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது 2 நிமிஷத்தில் நம்ம இதை எடுத்துருவோம். பாருங்கள் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இது மில்க் பவுடரில் செய்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கடையில் வாங்குறத விட நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஜீரா வந்து கொதிச்சிட்ருக்கு. ஜீரா பார்த்திங்கன்னா 7 to 10 minutes வரையும் கொதிக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. கொஞ்சம் நான் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து சேஃப்ரான், ரோஸ் வாட்டர் எது கூட வேணால் போட்டுக்கலாம். ஏலக்காய் ஃப்ளேவரே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும், அதுதான் நேச்சுரல் கூட. ஸோ இப்போ நான் ஃப்ரை பண்ணதை அது கூட போட்டுக்கிறேன். ஜீரா வந்து ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா உங்களுக்கு உள்ளே ஊறாது. ஸோ 1-7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா பிசு பிசுப்பாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி. அந்த டைமில் நீங்கள் இதை உள்ளே போட்டுருங்க. 1 கொதி வந்தவுடனே மூடுங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா 4 hours கழித்து நம்ம அருமையான குலாப் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்கா? இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் சாஃப்டாக கிடைக்கும். ஜீரா மட்டும் ரொம்பவே இறுக்கமாக செஞ்சிடாதீங்க, மீடியமாக ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு சூடாகவே போட்டிங்கன்னா 4 hoursல நல்லா அந்த ஜீரா அப்சர்வ் ஆயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.